ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் சின்னத்திரையில் ராதிகா, ட்விட்டரில் நன்றி, அதை பற்றி பார்ப்போம். நடிகை தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டிருக்கும் ராதிகா மீண்டும் ஒரு புதிய தொடரின் மூலம் விரைவில் தடம் பதிக்க இருக்கிறார். சின்னத்திரையின் ராணி என்று மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கும் ராதிகா சரத்குமார் இறுதியாக சந்திரகுமாரி தொடரில் நடித்தார். இந்த நிகழ்ச்சியின் ஒளிபரப்பு நேரம் மாற்றத்தின் காரணமாக ராதிகா விலகியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பலரும் ராதிகாவை சின்னத்திரை தொடரில் எப்போது வருவார் என்று கேட்டு ட்வீட் செய்து வந்தனர். இந்த நிலையில் உங்களுடைய ட்வீட்ஸ் மற்றும் என்னை மீண்டும் தொலைக்காட்சி தொடரில் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நன்றி. நிறைய திட்டமிடுதல் தேவைப்படுவதால் விரைவில் அறிவிக்கிறேன். உற்சாகமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் என்று தன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் ராதிகா. இதற்கு ஏராளமான வரவேற்பையும் பெற்றிருக்கிறார். 1999 சித்தி தொடரின் மூலம் சின்னத்திரையில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் ராதிகா. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை, செல்வி, அரசி, செல்லமே, வாணிராணி போன்ற ராதிகா நடிப்பில் வெளிவந்த அத்தனை தொடர்களும் மெகா ஹிட். இவை தெலுங்கு மொழியிலும் டப் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டன. மேலும் செம்பருத்தி டிஆர்பி குறைந்தது. முதலிடத்திற்கு வந்த வேறு சீரியல். டிஆர்பி குறைய இதுதான் காரணமாம், அதை பற்றி பார்ப்போம். செம்பருத்தி தொலைக்காட்சி பாகுபலி என்று சொல்லிவிடலாம். ஏனெனில் அந்த அளவிற்கு தமிழகம் முழுவதும் செம ஃபேமஸ் இந்த சீரியல். இந்த சீரியல் தான் கடந்த சில மாதங்களாக டிஆர்பியில் முதலிடத்தில் இருந்தது. சன் தொலைக்காட்சி சீரியல் கூட இரண்டாவது இடம் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இந்த நிலையில் செம்பருத்தி கடந்த வாரம் இரண்டாவது இடத்திற்கு வர சன் சேனலின் நாயகி சீரியல் முதலிடத்திற்கு வந்துள்ளது. செம்பருத்தி சீரியல் டிஆர்பி குறைய காரணம் அந்த சீரியல் இயக்குனர் மாறியதுதான் என காரணங்கள் கிசுகிசுக்கப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.